உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப நாள் ஆச்சுல மச்சான். வீட்டுக்கு வரவே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசிக்குதுன்னு சொன்னாங்க, இப்பதான் உமா எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஓ, உனக்கும் இங்கதான் விருந்து? ஏய் மலரே, இல்ல நான் இதை சாப்பிட மாட்டேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? பாண்டி ஏப்ப விட்டாலாதான். இல்ல உமா, கேஸ் விஷயமா அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தோம். இன்னும் ரெண்டு நாள்ல செத்து போனது அந்த பில்டர் வரதராஜன் தானு டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாரும் மொத்தமா மறுபடியும் இங்க வந்து சாப்பிட்டு இதே மாதிரி பெருசா ஏப்பம் விட்டுட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியதான். அதான என்னமோ உங்க அப்பா நிரந்தரமா கேஸ்ல இருந்து வாதாடி ஜெயிச்சு கொண்டு வந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. விருந்து சாப்பிடுறது என்ன, கட்டி புடிச்சு கொஞ்சறது என்ன, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம இப்படி கூத்தடிச்சுட்டு இருக்கீங்க. என்ன உமா, அப்படி என்ன அவங்க தப்பா பேசிட்டாங்க? அப்பா கிட்ட கேஸ் விஷயமா பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதானே? அதான் அவர் இன்னைக்கு வாதாடின லட்சணம் எல்லாரும் பாத்தீங்கல்ல. உங்க எல்லாரையும் இன்னும் வசமா சிக்க வைக்கிறதுக்கு வழி பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு. என்ன என்ன, நீ உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு உளறிட்டே இருக்க. இங்க பாரு மலர், நீதான் வாதாடின லட்சணத்தை நாங்க எல்லாம் பார்த்தோம்ல. இன்னும் அப்படியே விட்டுருந்தா நாங்க எல்லாரும் ஜெயில களி தான் தின்னு இருப்போம். நாங்க எல்லாரும் வீட்டுல இருக்கோம்னா அது காரணம் அப்பா தான். அது இவங்களுக்கு புரியற மாதிரி நல்லா எடுத்து சொல்லுடா. வெறும் ரெண்டே நாள், அதுவும் 48 மணி நேரம் கூட இல்ல. இத வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த 48 மணி நேரம் கூட நீ வாங்கி தரல, புரியுதா? அவர்தான் வாங்கி கொடுத்தாரு. நீ பேசாத, மனசுல கொஞ்சமாச்சு நன்றி உணர்வோட இருக்கணும். நன்றிய பத்தி நீங்க பேசுறீங்களா? என்ன உமா, ஒருத்தன் காலத்துக்கு ஒரே மாதிரி தப்பு பண்ணிட்டே தான் இருப்பானா? அவன் திருந்தவே மாட்டானா? இவங்க எல்லாம் ஒன்னா திருந்திருந்தா எதுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்க போது? என்ன உமா, எதுக்கு திரும்ப திரும்ப நீ எல்லாரும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறீங்களா? இங்க பாருங்கம்மா, ஒரு குடும்ப செதறி சின்ன பின்னமாயி திசைக்கு ஒன்னா போனதுக்கு அப்புறமும் மறுபடியும் இது போல ஒன்னா ஆகிறதுக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனை தேவைப்பட்டிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்க அடிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன், புரியுதா? இங்க பாருங்கம்மா, உங்க புருஷனை உங்ககிட்ட இருந்து நான் பிரிச்சு கூப்பிட்டு போயிடுவேன்னு நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இந்த நாலு பேரும் என்னோட கிளைண்ட்ஸ், நான் அவங்களோட அட்வொகேட், ஒரு லா கன்சல்டன்ட், அவ்வளவுதான். நம்மளா கேஸ் முடிஞ்சது பில் போட்டு தர்றேன், போதுமா? புரியுதா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.